everyone, welcome to Mask English Tutorials. English is facile now. I'm Anna, an English tutor. Hello students, today we are going to learn about living things and non-living things. இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் தெரியுமா? உயிருள்ள பொருட்களை பத்தியும் உயிரற்ற பொருட்களை பத்தியும் பார்க்க போறோம். உயிருள்ள பொருட்கள்னா என்னது? எதெல்லாம் உயிரோட வாழுதோ அதெல்லாம் உயிருள்ள பொருட்கள். அது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? லிவிங் திங்ஸ். ஓகேவா? லிவிங் திங்ஸில் என்னென்னலாம் வரும் உங்களுக்கு தெரியுமா? ஆர் யூ அ லிவிங் திங்? நீங்கள்லாம் லிவிங் திங்ஸ் கேட்டகரியில் வருவீங்களா இல்லை நான் லிவிங் திங்ஸ் கேட்டகரியில் வருவீங்களா? நம்ம எல்லாருமே லிவிங் திங்ஸ் தான். ஓகேவா? நம்ம எல்லாருமே உயிரோட இருக்கோமா? நம்ம எல்லாருமே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? நம்ம எல்லாருமே சாப்பிட்றோம், நம்ம எல்லாருமே தூங்குகிறோம், நம்மளால் நிறைய ஆக்ஷன்ஸ் பண்ண முடியும். வாட் ஆர் த ஆக்ஷன்ஸ் தட் வி கேன் டூ? வி ஆல் கேன் ஈட். ஈட்னா என்னது? சாப்பிட்றது. வி ஆல் கேன் ஸ்லீப், தூங்குறது. வி ஆல் கேன் ட்ரிங்க், தண்ணி குடிக்கிறோமா? We all can laugh. நம்ம எல்லாத்துக்கும் என்ன தெரியும்? சிரிக்க தெரியும். We all can move from one place to another place. நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போக முடியும். We all can grow. நம்மளால் என்ன செய்ய முடியும்? வளர முடியும். பிறந்தப்போ எப்படி இருந்தோம் எல்லாரும்? ரொம்ப குட்டியாக இருந்தோமா? இப்போ எப்படி வந்துட்டோம்? கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டோமா? ஸோ லிவிங் திங்ஸ் கேன் க்ரோ. ஓகே, லிவிங் திங்ஸ் கேன் ப்ரொடியூஸ் பேபீஸ். லிவிங் திங்ஸுக்கு குட்டி பாப்பா, குட்டி தம்பி அப்படி சொல்லி கிடச்சிட்டே இருக்கும். நம்ம வந்து குட்டியாக இருந்திருக்கோம், இப்போ கொஞ்சம் பெருசாகிட்டோம். நம்ம மம்மி டாடி வந்து குட்டியாக இருந்திருப்பாங்க, அவங்க கொஞ்சம் பெருசாக இருந்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கிராணி கிராண்ட்பாலாம் என்ன செஞ்சுருப்பாங்க? குட்டியாக இருந்திருப்பாங்க, அப்புறம் அவங்க பெருசாக இருப்பாங்க. அப்படி நம்மளோட ஜென்ரேஷன், நம்ம தலைமுறையெல்லாம் பார்த்தோம்னா எல்லோரும் குட்டியாக இருந்து தானே பெருசாக இருந்திருப்பாங்க. ஸோ அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வந்துக்கிட்டே இருக்காங்களா, அது பேர் தான் ரீப்ரொடியூஸ். பேபிஸ் வந்துக்கிட்டே இருப்பாங்க, ஒன்று பாய் பேபியாக இருக்கலாம் இல்லை கேர்ள் பேபியாக இருக்கலாம். பட் என்ன செஞ்சுட்டே இருப்பாங்க? அடுத்தடுத்த ஜென்ரேஷன் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தோஸ் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லிவிங் திங்ஸ். லிவிங் திங்ஸ் என்னென்னலாம் பண்ணணும்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். லிவிங் திங்ஸ் என்ன பண்ணும்? லிவிங் திங்ஸ் கேன் ஈட், லிவிங் திங்ஸ் கேன் ஸ்லீப், லிவிங் திங்ஸ் கேன் ட்ரிங்க், லிவிங் திங்ஸ் கேன் லாஃப், லிவிங் திங்ஸ் கேன் மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ், லிவிங் திங்ஸ் கேன் க்ரோ, லிவிங் திங்ஸ் கேன் ரீப்ரொடியூஸ். ஓகேவா? ரீப்ரொடியூஸ்னா என்னது? ப்ரொடியூசிங் பேபீஸ். ஓகேவா? சில லிவிங் திங்ஸ் குட்டி போடும், சில லிவிங் திங்ஸ் முட்டை போடும். ஓகேவா? பட் தே ப்ரொடியூஸ் யங் ஒன். எல்லாமே என்னது? ஒரு பேபியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு கேப்பபிளாக இருக்கும். ஓகேவா? எல்லா லிவிங் திங்ஸாலையும் என்ன செய்ய முடியும்? ஒரு இன்னொரு உயிரினத்தை, அதே மாதிரியே இன்னொரு விஷயத்தை உருவாக்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த லிவிங் திங்ஸ் கேட்டகரியில் இன்றைக்கி எதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோன்னு பார்க்கலாமா? 8 லிவிங் திங்ஸை மேம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நீங்கள் லிவிங் திங்ஸ் பிக்சரில் பார்த்தீங்கன்னா 4 பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்களா? ட்ரீ கொடுத்துருக்காங்க. ட்ரீனா என்னது? வாட் இஸ் ட்ரீ? ட்ரீ மீன்ஸ் மரம் இன் தமிழ். ஓகேவா? பாய், தெர் இஸ் அ பாய் பிக்சர். பாய் மீன்ஸ் பையன். ஓகேவா? டாக்ஸ், டாக்ஸ்னா என்னது? ப்ளூரல் ஃபார்ம். ஒன்றே ஒன்று இருந்ததுன்னா டாக், நிறைய இருந்ததுன்னா டாக்ஸ். நாய், நாய்கள். ஒருமை பன்மைன்னு தமிழில் படிச்சிருப்போமா? ஓகே. நெக்ஸ்ட் பட்டர்ஃப்ளை. பட்டர்ஃப்ளை தமிழில் எப்படி சொல்லணும்? வண்ணத்து பூச்சி. நம்ம பேச்சு வழக்கில் என்ன சொல்லுவோம்? பட்டாம்பூச்சின்னு சொல்லுவோமா? அப்படி தமிழில் எழுத்து வழக்கில் என்ன சொல்லணும்? வண்ணத்து பூச்சி. ஓகேவா? வெரி குட். ஸோ வி ஹாவ் சீன் ஃபியூ லிவிங் திங்ஸ் இன் திஸ் பிக்சர். இந்த வீடியோக்குள்ளக்க 8 லிவிங் திங்ஸை பற்றி மேம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் என்னது தெரியுமா? ஹியூமன் பீயிங்ஸ். ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் த பீப்புள் லைக் அஸ். உங்களை மாதிரி என்ன மாதிரி இருக்கிற மனுஷங்க தான் ஃபஸ்ட்டு லிவிங் திங். ஓகேவா? நம்ம பண்ணுற ஆக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தா நம்மளுக்கு தெரிஞ்சிடும் யார் லிவிங் திங்ஸ்னு.
மனுஷங்க எல்லாருமே லிவிங் திங்ஸ் தான் ஓகேவா அது கேர்ளாக இருக்கலாம் பாயாக இருக்கலாம் பாட்டி தாத்தாவாக இருக்கலாம் அம்மா அப்பாவாக இருக்கலாம் நம்மள மாதிரியே இருக்கிறாங்கல்ல அவங்க எல்லாருமே என்னது ஹியூமன் பீயிங்ஸ் ஓகேவா நெக்ஸ்ட் செகண்ட் பிளான்ஸ் பிளான்ஸ் கேட்டகரியில் என்னென்னலாம் வரும் creepers climbers trees herbs shrubs all come under plants category செடி கொடி எல்லா தாவர வகைகளும் அதாவது நமக்கு காய் பழம் பூ வேர் வேர்லேருந்து நிறைய வெஜிடபிள்ஸ் நம்மளுக்கு கொடுக்குது இட் கிவ்ஸ் அஸ் ஆக்சிஜன் நம்மளுக்கான சுத்தமான காற்றை கொடுக்குது அப்புறம் இட் கிவ்ஸ் அஸ் ரெயின் நம்ம மரம் இருந்தால் தான் என்ன செய்யும் நம்மளுக்கு மழை பெய்யும் ஸோ இதெல்லாம் கொடுக்குற பிளான்ட்ஸ் ஆர் கால்ட் லிவிங் திங்ஸ் பிளான்ட்ஸுக்கு என்னது இருக்குது உயிர் இருக்குது அது வந்து வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கும் எப்போ வரையும் நம்ம அதை வெட்டுற வரையும் ஸோ அதை வந்து வெட்டி கொல்லக்கூடாது அதை வந்து வாழ விடணும் ஓகேவா தே ஆர் ஆல்சோ லிவிங் திங்ஸ் தே ஆல்சோ ஃபீல் த பெயின் நம்மளை வந்து யாராவது அடித்தாங்கன்னா நம்மளுக்கு வலிக்கும்ல அதே மாதிரி வென் வி ஹிட் த பிளான்ட் ஆர் கட் த பிளான்ட் இட் பெயின்ஸ் ஃபார் இட் அதுக்கு என்ன செய்யும் வலிக்கும் ஸோ அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது தேவையில்லாமல் எந்த இலையோ எந்த பூவையோ எந்த காயையோ பிச்சு கீழே போடக்கூடாது தட் இஸ் நாட் குட் ஹேபிட் நெக்ஸ்ட் அனிமல்ஸ் அனிமல்ஸ் ஆர் கால்ட் மிருகங்கள் ஆர் விலங்குகள் இன் தமிழ் ஓகேவா விலங்குகள்னு சொல்லலாம் மிருகங்கள்னு சொல்லலாம் விலங்குகள் மிருகங்கள்னா என்னதுப்பா பார்த்துருக்கீங்களா நீங்கள் ஹவ் யூ சீன் தேம் டாக்ஸ் கேட்ஸ் மங்கீஸ் டாங்கீஸ் பிக்ஸ் கோட்ஸ் கவுஸ் ஆர் ஆல் அனிமல்ஸ் ஓகேவா இது எல்லாமே என்னது மிருகங்கள் நாய் பூனை புலி குரங்கு சிங்கம் எல்லாமே என்னது மிருகங்கள் நெக்ஸ்ட் நம்பர் ஃபோர் பேர்ட்ஸ் பேர்ட்ஸ்னால் என்னப்பா வாட் ஆர் பேர்ட்ஸ் பேர்ட்ஸ் ஆர் கால்ட் பறவைகள் இன் தமிழ் ஓகேவா பறவைகள்னால் என்ன செய்யும் பறக்கும் ஹவ் வில் யூ சே தட் இன் இங்கிலீஷ் பேர்ட்ஸ் ஃப்ளை ஓகேவா பேர்ட்ஸ் ஃப்ளைனா என்ன அர்த்தம்ப்பா பறவைகள் பறக்கின்றன அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் ஃபிஃப்த் இன்செக்ட்ஸ் வாட் ஆர் இன்செக்ட்ஸ் இன்செக்ட்ஸ் ஆர் கால்ட் பூச்சிகள் இன் தமிழ் பூச்சிகள் பார்த்துருக்கீங்களா நம்ம நீட்டாக ஒரு பிளேஸை வைக்கலை அப்படின்னா என்ன செய்யும் இன்செக்ட்ஸ் வந்து வந்துடும் ஓகேவா த மெயின் இன்செக்ட்ஸ் தேட் யூ மைட் ஹவ் சீன் இன் யுவர் ஹோம் ஆர் காக்ரோச்சஸ் ஹவுஸ் ஃப்ளைஸ் மஸ்கிட்டோஸ் இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க உங்கள் வீட்டில் கருப்பாம்பூச்சி கொசு ஈலாம் பார்த்துருப்பீங்களே கருப்பாம்பூச்சி எப்படி சொல்லணும் காக்ரோச் கொசுவை மஸ்கிட்டோ ஹவுஸ் ஃப்ளைனா என்னது ஈ ஓகேவா நெக்ஸ்ட் நம்பர் சிக்ஸ் ஃபிஷ் ஃபிஷ்னா என்னது மீன்கள் ஓகேவா ஃபிஷ்ஷு இருக்குல்ல அது வந்து எங்கே இருக்கும் டூ தே லிவ் இன் லேண்ட் ஆர் வாட்டர் Yes, very good. Fish live in water. அதால் என்ன தான் செய்ய முடியும் தண்ணியில் தான் இருக்க முடியும் தண்ணியில் இருந்தால் மட்டும்தான் அது என்ன செய்யும் உயிரோடு இருக்கும் தரையில் எடுத்து போட்டால் என்ன ஆயிரும் இறந்து போயிடும் ஓகேவா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த எல்லாமே வந்து உயிரோடு இருக்கிற விஷயங்கள் தான் ஒரு நாள் என்ன செய்யும் அது இறந்துடும் எல்லாமே ஒரு நாள் இறந்துடும் ஓகேவா ஹியூமன் பீயிங்ஸ் கேன் டை பிளான்ட்ஸ் கேன் டை ஆனிமல்ஸ் பேர்ட்ஸ் இன்செக்ட்ஸ் நம்மளாம் அந்த மஸ்கிட்டோ பேட் வச்சுருப்போம்ல அந்த பேட் வச்சு அடித்தா என்ன ஆயிரும் மஸ்கிட்டோஸ் இறந்து போயிடும் ஓகே ஃபிஷ்ஷு ஃபிஷ்ஷு நம்ம மீன் பிடிச்சி சாப்பிட்றதுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோன்னா என்ன ஆயிரும் இறந்து போயிடும் நெக்ஸ்ட் நம்பர் செவன் கோரல்ஸ் கோரல்ஸ்னால் என்னதுமா Corals are the living creatures that live in the sea. Corals are the living creatures. அதுவும் உயிரோடு இருக்கிற ஒரு விஷயம்தான். அது எங்கே இருக்கும் கடலுக்குள்ளே இருக்கும் ஆழமாக நம்ம போய் பார்த்தோம்னா இந்த கோரல்ஸை நம்மளால் பார்க்க முடியும் ஓகேவா தீஸ் ஆர் ஆல்சோ லிவிங் திங்ஸ் நம்பர் எயிட் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்னால் என்னது மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆர் த ஜெர்ம்ஸ் நம்மளுக்கு வைரஸ் என்ன தரும் வைரல் ஃபீவர் தரும் பாக்டீரியா ஃபங்கை இந்த மாதிரிலாம் ஒரு உயிரினம் இருக்குது அதால் அதை வந்து நம்மளால் என்ன செய்ய முடியாது கண்ணால் பார்க்க முடியாது மைக்ரோஸ்கோப் வச்சு தான் பார்க்க முடியாது ஒரு அவ்வளோ சின்ன விஷயமா இருக்கும் ஓகேவா மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்க முடியறதுனால இது வந்து மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் நம்மளெல்லாம்
என்னையே உங்களால் பார்க்க முடியுது, உங்களை என்னால் பார்க்க முடியுது. ஆனால் இந்த உயிரினங்களை என்ன செய்ய முடியாது, டைரெக்டாக கண்ணால் பார்க்க முடியாது, மைக்ரோஸ்கோப் தான் மட்டும்தான் அதை பார்க்க முடியும். நம்ம ஏன் ஹேண்ட் வாஷ் பண்ணுறோம், ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தாலோ இல்லை சாப்பிட்றதுக்கு முன்னாடியோ இல்லை சாப்பிட்டதுக்கு அப்புறமோ இல்லை விளாண்டுட்டு வந்ததுக்கப்புறமோ ஏன் ஹேண்ட் வாஷ் பண்ணுறோம்? நம்ம கையில் காலிலலாம் ஜெர்ம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கையில் காலில் இருக்கிற ஜெர்ம்ஸ் வந்து டக்குன்னு கண்ணுக்கு தெரியாது, ஆனால் மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தா அது கண்ணுக்கு தெரியும். அந்த மாதிரி ஜெர்ம்ஸ் எல்லாம் தான் நம்ம என்ன சொல்லுவோம், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்னு சொல்லுவோம். அதுலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, அதில் சில இது தான் என்னது, பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கை, ஸோ இந்த மாதிரி பேர் சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்கள் பெரிய கிளாஸில் போய் தெரிஞ்சுக்கிடுவீங்க. சரியா, இப்போதைக்கு மைக்ரோ ஆர்கானிசம்ஸும் லிவிங் திங்ஸ் தான் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் டர்ட்டியாக இருந்தீங்கன்னா அது உங்கள் மேலே வந்து ஒட்டிக்கிடும், அதனால உங்களுக்கு நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ யூ ஷுட் பாத் ரெகுலர்லி அண்ட் வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸ் ரெகுலர்லி. இப்போலாம் நீங்கள் நிறைய வெளியே விளாடுறீங்களா, ஸோ விளாண்டுட்டு அப்படியே போய் சாப்பிட்டீங்க அப்படின்னா என்ன ஆயிரும், யூ வில் கெட் இன்ஃபெக்ஷன். ஓகேவா, அதனால யூ வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் ப்ராப்பர்லி அண்ட் தென் ஈட். ஓகே, நெக்ஸ்ட், நான் லிவிங் திங்ஸ். நான் லிவிங் திங்ஸ் ஆர் த திங்ஸ் விச் ஆர் கால் உயிரற்ற பொருட்கள் இன் தமிழ். எதுக்கெல்லாம் உயிர் இல்லையோ அதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம், நான் லிவிங் திங்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இன் திஸ் பிக்சர் யூ கேன் சி ஃபோர் இமேஜஸ், கார், அம்பரல்லா, பேக், கேப். கார், நீங்கள் எல்லோரும் கார் பார்த்துருப்பீங்க, அதுக்கு வந்து நீங்கள் அடித்தா வலிக்காது. ஓகேவா, அது அழுகாது, அது சிரிக்காது, அது சாப்பிடாது, தண்ணி குடிக்காது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும், ஆனால் நம்ம தான் அதை வந்து ஓடிட்டு போகணும். அதுவாக அதுக்கு தெரிஞ்சாத பாதையில் போகாது, நம்ம தான் அதை வந்து ஹெல்ப் பண்ணி கூட்டிகிட்டு போகணும். அம்ப்ரல்லா, அம்ப்ரல்லானா என்னது, குடை. குடை பார்த்துருப்பீங்களா, உங்கள் வீட்டில் எல்லோரும் கலர் கலராக வச்சுருப்பீங்கள, அது எதுக்கு யூஸ் பண்ணுவோம், when it rains we use umbrella to protect us from rain. We also use umbrella to protect us from hot sun. ரொம்ப சுட சுட இருக்குது வெயில், அப்படி நம்மளால் வெளியவே போக முடியாத டைம்லேயும் என்ன செய்யலாம், அம்ப்ரல்லா யூஸ் பண்ணலாம். இப்படி கொட்டுது, மழை கொட்டுது, நம்மளால் ஃபுல்லாக நனைஞ்சிரும் அப்படின்னா கூட அம்ப்ரல்லா யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட், பேக். யூஸ் ஸ்கூல் பேக்ஸ், am I right? ஸ்கூல்ஸ் வரும்போதுல என்ன பண்ணுவோம், புக்ஸு நோட்ஸ்லாம் பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு வருமா, அது எவ்வளோ வெயிட் போட்டாலும் தாங்குதான், அது வந்து என் மேலே வெயிட் போடாத, எனக்கு வலிக்குதுன்னு உங்கள் கிட்டக்கு சொல்லலைல்ல, உங்கள் கிட்டக்கு பேசவே இல்லைல்ல. ஸோ தே ஆர் கால் நான் லிவிங் திங்ஸ். அண்ட் கேப், கேப் வி வியர் ஆன் அவர் ஹெட். கேப் எங்கே போடுவோம், தலையில் போட்டுக்கிடுவோம். ஓகே, தோஸ் ஆர் ஆல்சோ கால் நான் லிவிங் திங்ஸ். நெக்ஸ்ட், we are going to see 8 things which are non living things. Okay, first, electrical appliances. Ma'am yerkane solli kuduthirken computer science la enna solli kuduthirken, computer is an electronic machine appdi solli kuduthirken. So machine means it is a non living thing. Iyandiram gnadhu enadhu, oru uyiratra porul. Nama sonna velaya current pass aana mattum seiyum, current pass aagala na seiyadhu, current off a irundhathu, பவர் கட்டு இருக்குது, கரண்ட் போயிடுச்சுன்னா என்ன செய்யாது, இந்த வேலையை முடிக்காது. ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏர் கூலர், மிக்சி, கிரைண்டர், டிவி, ரேடியோ, எல்லாமே என்னது, எலக்ட்ரானிக் அண்ட் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் அட் ஹோம். நம்பர் டூ, மணி. மணியில் ஒரு ஃபார்ம் என்னது, காயின்ஸ் ஃபார்ம். காயின் என்னது, காசு. சில்ட்ரன் சொல்லுவோம்ல, ஒரு ரூபா, ரெண்டு ரூபா, அஞ்சு ரூபா, பத்து ரூபா காயின்ஸ் கூட நீங்கள் வச்சுருந்துருப்பீங்க கையில். ஸோ தீஸ் ஆர் ஆல்சோ நான் லிவிங் திங்ஸ். கீழே போட்டால் அதுக்கு என்ன செய்யாது, வலிக்காது, அது வந்து சாப்பாடு தண்ணி எதுவுமே கேட்காது. தே கே நாட் ப்ரொடியூஸ் யங் ஒன்ஸ், அதால் குட்டியோ முட்டையோ போட முடியாது. ஓகேவா, நெக்ஸ்ட், நம்பர் த்ரீ, மணி அஸ் கரன்சி நோட்ஸ். டேடி மம்மிலாம் நோட்ஸ் வச்சுருப்பாங்கள்ல, 10 ருபீஸ் நோட், 20 ருபீஸ் நோட், 100 ருபீஸ் நோட்ஸ், 50 ருபீஸ் நோட்ஸ், 500 ருபீஸ் நோட்ஸ், இந்த மாதிரி நிறைய வச்சுருப்பாங்களா? ஸோ இதுக்குமே என்ன கிடையாது, உயிர் கிடையாது. தே ஆர் ஆல் நான் லிவிங் திங்ஸ். நம்பர் ஃபோர், ஜுவல்ஸ் அண்ட் ஆர்னமெண்ட்ஸ். ஜுவல்ஸ் அண்ட் ஆர்னமெண்ட்ஸ், ஜுவல்ஸ் அண்ட் ஆர்னமெண்ட்ஸ்னா என்னதுப்பா, நம்ம போடுற நகைகள். ஓகேவா, நம்ம ட்ரெஸ் போட்டோம்னா ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக கம்மல், வளையல், செயின், நெத்திச்சுடி, கொலுசு, மோதிரம், இந்த மாதிரி நிறைய போடுவோம்ல, பிரேஸ்லெட். ஸோ நிறைய போடுறோம்ல, இது வந்து வேறு வேறு மெட்டலில் பண்ணி போட்டிருப்போம் நம்ம, சில்வர், கோல்டு, காப்பர், இந்த மாதிரி நிறையா மெட்டல்ஸ் யூஸ் பண்ணி போட்டிருப்போம். இதெல்லாம் உயிரோடவா இருக்குது, தோ நோ, தே ஆர் நாட் லிவிங். எல்லாருமே நம்ம இதை தான் காசு கொடுத்து வாங்கி போடுறோம், ஆனால் இதுக்கெலாம் என்னது இல்லை, உயிர் இல்லை. ஓகேவா, நெக்ஸ்ட், நம்பர் ஃபைவ், பிளே மெட்டீரியல்ஸ்.
Play materials means those are the things with which you play. என்ன செய்யறது, நீங்க விளையாடுறதுக்கு நிறைய பொருட்கள் யூஸ் பண்ணுவீங்க. விளையாட் ஜாமான் சொல்லுவீங்களா, பொம்மை, கார், டாய்ஸ்னு கூட இங்கிலீஷில் சொல்லலாம், டால்ஸ்னு சொல்லலாம் பொம்மைங்களை. ஓகேவா, தீஸ் ஆர் த வேர்ட்ஸ் விச் ஆர் ரிலேட்டட் டு பிளே மெட்டீரியல்ஸ். பசிலு, இந்த மாதிரி நிறைய ரிமோட் கண்ட்ரோலில் நிறைய விஷயங்கள் வச்சுருக்கலாம். சேர்க்குறது மாதிரி மேஸ், பசில், இந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருப்போம்ல. ஸோ இந்த பிளே மெட்டீரியல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே என்ன இருக்காது, உயிர் இருக்காது. நெக்ஸ்ட் நம்பர் 6, We live in a building that is called home. நம்ம வாழ்கிற இடத்துக்கு பேர் என்னது, ஒரு பில்டிங் வச்சுருக்கோம்ல, அந்த பில்டிங் பேர் என்னது, ஹோம். நம்ம படிக்க போகிறது ஒரு பில்டிங் தான், அது என்னது, ஸ்கூல். நம்ம உடம்பு சரியில்லைன்னா போகிறது ஒரு பில்டிங் தான், அது என்னது, தட் இஸ் கால்ட் ஹாஸ்பிட்டல். நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனைனா நம்ம ஒரு பில்டிங்க்கு போவோம், அது என்னது, போலீஸ் ஸ்டேஷன். ஸோ தீஸ் ஆல் த பில்டிங்ஸ் ஆர் நாட் ஹேவிங் லைஃப், தே ஆர் நான் லிவிங் திங்ஸ். இதெல்லாம் உயிரோடவே இல்லை, எல்லாமே கட்டடம் அவ்வளோதான், அதுக்கு வந்து எந்த ஃபீலிங்ஸுமே கிடையாது. Number 7, stationery. Stationery things na enna, the things that we used for studies are called stationery things. When you use something for studying or writing or drawing, painting, then those things are called stationery things. Examples: pencils, sharpeners, erasers, scales, sketch, color pencil, marker. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் கமண்டர் ஸ்டேஷ்னரி. எதெல்லாம் வந்து நீங்கள் போயிட்டு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டேவே வாங்கி வைப்பீங்களா, இங்க் பென், அப்புறம் ஸ்கேல், இரேசர், ஷார்ப்னர், இந்த மாதிரி நிறைய திங்ஸ் வாங்கி வைப்பீங்களா. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே என்ன இல்லை, உயிர் இல்லை. நெக்ஸ்ட் ஃபைனலி த 8th, க்ளோத்ஸ். க்ளோத்ஸ்னால் என்னது, நம்ம போடுற சட்டை. ஓகேவா, ட்ரெஸ். ஓகேவா, கார்மெண்ட்ஸ் ஆர் கால்ட் க்ளோத்ஸ். நம்ம போடுற எல்லா துணிமணியுமே என்னன்னு சொல்லுவோம், க்ளோத்ஸ்னு சொல்லுவோம். ஸோ கேர்ள்ஸ் வித் இயர் டிஃப்ரெண்ட் க்ளோத்ஸ், பாய்ஸ் வியர் டிஃப்ரெண்ட் க்ளோத்ஸ். ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு நாட்லேயும் வேறு வேறு மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக க்ளோத்ஸ் வியர் பண்ணுவாங்க. சவுத் இந்தியாவில் போடுற மாதிரியே நார்த் இந்தியாவில் போட மாட்டாங்க, அதே மாதிரி தமிழ்நாட்டில் எப்படி ட்ரெஸ் போட்டிருக்கோம் அதே மாதிரி கேரளாவில் போட மாட்டாங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேட் அண்ட் எவ்ரி கண்ட்ரி ஹாஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் வியரிங் ட்ரெஸ். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ட்ரெஸ் போடுவாங்க, ஆனால் அந்த போடுற ட்ரெஸ் எதுவுமே என்னது, லிவிங் திங் கிடையாது. அதெல்லாமே என்னது, தே ஆர் கால்ட் நான் லிவிங் திங்ஸ். ஓகே பாப்பா, ஸோ இன் திஸ் வீடியோ யூ ஹாவ் லேர்ன்ட் அபவுட் லிவிங் திங்ஸ் அண்ட் நான் லிவிங் திங்ஸ். உயிர் உள்ள பொருட்களுக்கும் உயிர் அற்ற பொருட்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஃபஸ்ட்டு அதில் ஒரு 8 things பார்த்தோம், இதில் ஒரு 8 things பார்த்தோம். ஸோ யூ அண்டர்ஸ்டாண்ட், இப்போது உங்கள் கண்ணு முன்னாடி என்னென்ன விஷயம் இருக்குதோ அதிலெல்லாம் போயிட்டு அது வந்து லிவிங் திங்காக இல்லை நான் லிவிங் திங்காக நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ லிவிங் திங்னா என்னென்னலாம் சேம் சொல்லியிருக்கிறேன், ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ, லிவிங் திங்ஸ் கேன் ஸ்பீக், லிவிங் திங்ஸ் கேன் ஈட், லிவிங் திங்ஸ் கேன் drink, living things can sleep, living things can grow, living things can move from one place to another place, living things can reproduce, living things can laugh. So இந்த விஷயம்லாம் பண்ணாமல் ஏதாவது ஒரு பொருள் இருந்ததுன்னா அந்த பொருள் வந்து நான் லிவிங் திங். இந்த இதெல்லாம் பண்ணுச்சுன்னா அது வந்து என்னது, லிவிங் திங். ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ, பை பை.